நான் சட்டமன்ற உறுப்பினரா இல்லையான்றது கோர்ட்டு தான் முடிவு பண்ணார். எனக்கு ஐடி கார்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு உண்டான ஐடி கார்டு. நான் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கேட்டேன், உள்ளே விட முடியாதுன்னு சொன்னாங்க. என்ன ரீசன் கேட்டால், பேரவைத் தலைவர் வாய்மொழி உத்தரவுன்றார். வாய்மொழி உத்தரவுக்குலாம் நாங்கள் இது பண்ண முடியாது. ஆர்டர் காமிங்க, 18 பேர் நீங்கள் உள்ள அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்டர் காமிங்கன்னு சொன்னேன். யாருமே ஒத்துக்கல, சண்டை முடிச்சுட்டு வெளியே வாரு. இது ஜனநாயக நாடா சர்வாதிகார நாடான்னு தெரியல. என்னுடைய ஐடி கார்டு இதுதான். ஆளுநர் ஒரு புறக்கணிச்சிருக்காங்க, மைனாரிட்டி அரசு 111 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்காங்க ஆணையமா சொல்லிட்டு, அதற்கு இந்த ஆளுநர் ஒத்துழைப்பு கொடுக்குறான்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு புறக்கணிச்சிருக்காங்க. இல்லை, அவங்க மைனாரிட்டி சர்க்கார்ன்றது அதிகாரப்பூர்வமான உண்மைதான். தேர்தல் கமிஷனே 111 எம்எல்ஏக்கள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த நிலைமையில் இவங்க பட்ஜெட் கூட்டம் தொடங்கினா எந்த பில்லு பாஸ் ஆகாது, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஸோ இந்த அரசு அந்த கவர்னர் குறைய அந்த இவங்க மெஜாரிட்டியை நிரூபிச்சுட்டு அடுத்து பில் பாஸ் பண்ணி பட்ஜெட் கூட்டத்தை தொடர்ந்தா நல்லது. தினகரன் மட்டும் உள்ளே இருக்கிறார், அவருக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு மட்டும்தான் இருக்கு. எப்படியான செயல்பாடு இருக்கு? ஒருத்தர் கூட இன்னும் நாங்கள் 18 பேர் வெளியே உள்ளே இருந்து வெளியே இருந்து போகும்போது இன்னும் வளமையான தமிழகத்தை உருவாக்கி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழக்கு நடந்துட்டு அந்த வழக்கு நாளைக்கு இறுதி தீர்ப்பு உரிமையுமே எங்களுக்கு காரணமாக இருக்கிற பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர் வெளியே வருவாங்க. நல்ல பயன்படுத்தி தான் இருக்கு.